ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. சமாஜ்வாடி பார்ட்டி அந்த தலைவரே அகிலேஷ் யாதவ் சொல்றார், இனிமேல் நாங்க யாரா வந்து சேர்த்துக்க மாட்டோம்ட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகள் இருக்கா. நாமெல்லாம் முதல்ல அடிப்படையாக ஹிந்துக்கள், அதுக்கப்புறம் தான் ஓபிசி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு போலரைசேஷனாக ஆரம்பித்து வச்சதுங்கிறது எல்கே அத்வானி அவர்கள் தான். மோசமான ரவுடி கும்பல்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அவர் ஒழிச்சு கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் அவருக்கு கிடச்சிருக்கிறது என்பது உண்மை. நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் அங்கெல்லாம் கிடையாது, சாத்வீகமான ஆட்கள்லாம் கிடையாது. அங்கே அங்கெல்லாம் அடிதடி குத்து ஓலையெல்லாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறவங்க தான் பிராமணர்கள். அவங்க இன்னும் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க, அவங்களாம் பெரிய க்ஷத்திரியர்கள் மாதிரி தான் அவங்க. பிஜேபிங்கிறதாக ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் மோடிங்கிறவர் நல்லவர், அவர் மோடிங்கிறவர் ஹிந்து, ஹிந்து பாதுகாவலர். கேசஸ்லாம் இருக்குது, என்னத்துக்கு வேணால் எங்களோட சண்டை போட்டுருக்கணும் பிஜேபியோட, அப்படியே நம்ம சும்மா உட்காந்துடும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாங்களோ என்னவோ தெரியல. இப்போ பர்டிகுலர்லி ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோகி ஆதித்யநாத் இவருக்கு மோடியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நடத்தி வந்த இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. எப்படி ஜெயிக்கிறதையும் தோக்கடிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனை கொண்டு வர்றதுன்னு நீங்கள் ராகுல் காந்திகிட்ட போய் கற்றுக்கணும் சார். எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி சமாஜ்வாடி பார்ட்டிக்கு தான் போடுறதா இருக்காங்க, அதை கலைச்சி விட்டுடணும் அப்படிங்கிறதாக தான் ஓஎஸ்சி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் கல்வியாளர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஊபி எலெக்ஷன் தான் அதில் முடிவு தான், அடுத்த பாராளுமன்ற தேர்தலை தீர்மானிக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஊபி எலெக்ஷனை வந்து பொதுவாக எல்லாருமே இந்தியா பூராவே கவனிப்பாங்க. இப்போ ஊபி எலெக்ஷன் தேர்தலில் தேதி அறிவித்து அதுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமாக போயிட்டுருக்கு, ஏழு கட்டங்களாக நடக்க இருக்கு. பாரதிய ஜனதா ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரார். இந்த நிலையில் அந்த கட்சியிலேருந்து மூன்று அமைச்சர்கள் உட்பட 10 எம்எல்ஏக்கள் வெளியேறி இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தராக சமாஜ்வாதி பார்ட்டியில் போய் சேர்றாங்க. அங்கே மாநில அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது? அது நான் எடுத்தோன்னே ஒரு விஷயம் சொல்லிட்டேன் சார். இன்றைக்கி போன தடவை 312 இடங்கள் ஜெயித்தாங்க, 403 இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி. அந்த அளவுக்கு வரலைன்னா கூட அட்வான்டேஜ் பிஜேபி அப்படி தான் இருக்கிறதா நான் நம்புகிறேன். அதனால் போன தடவை வந்த மாதிரி 312 வராது. ப்ராப்ளி நிறையா கணிப்புகள் என்ன சொல்கிறதுன்னா ஒரு 225லேருந்து 235 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற, போனதை விட குறையும். மாறாக சமாஜ்வாதி பார்ட்டிக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்படி இருந்தால் அது கிட்டத்தட்ட அது சரியாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் அந்த 220 முன்னாடி சொன்னது, அந்த நீங்கள் சொன்னது அந்த மூன்று முக்கியமான மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க, அப்புறம் முக்கியமான தலித் தலைவர்கள், பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவங்கள்லாம் வெளியில் வரத்துக்கு முன்னாடி. அது இன்னும் சொல்லப்போனால் சமாஜ்வாடி பார்ட்டி அந்த தலைவரே அகிலேஷ் யாதவ் சொல்கிறார், இனிமேல் நாங்கள் யாராக வந்தால் சேர்த்துக்க மாட்டோம்ட்டார். அந்தளவுக்கு அவங்க பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாரையும் கொண்டு வந்து அப்புறம் நம்ம கட்சிக்காரங்க நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்களுக்கும் போட்டிட வாய்ப்பு தரணும். நாம அதனால் வேண்டாம்ப்பா, இதோட போகிறோம், நீங்கள் வந்த வரைக்கும் போகிறோங்கிற மாதிரி. இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அதனால் நான் எடுத்தோடனே சொல்லிடுறேன், இட் இஸ் அட்வான்டேஜ் பிஜேபி. முன்னாடி மாதிரி அந்த 225 கிடைக்குமாங்கிறது கூட நம்பிக்கை எனக்கு குறைவாக தான் இருக்குது. மேபி 210 அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். ஆனால் சில முக்கியமான செய்திகள்லாம் இந்த எலெக்ஷன் சொல்கிறது சார். அது நீங்கள் உங்களுக்கு பழைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மண்டல் கமிஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே கமண்டல் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எதிராக திரு லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் ஒரு பெரிய ரத யாத்திரை நடத்தினார் இந்தியா முழுக்கலும். அப்போ அந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டிகளுக்கெல்லாம், ஓபிசி அவங்களுக்கெல்லாம் ஏதோ இடஒதுக்கீடு அதிகமாக வரப்போகிறதுங்கிறத அடித்து தள்ளுறதுக்காக கமண்டல், அதாவது நாங்கள் ராமர் கோயில் அதே இடத்துலையே கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை இஷ்யூ எடுத்துன்னு போயிட்டார். அப்போ என்ன போயிடுச்சுன்னா, நாமெல்லாம் முதல்ல அடிப்படையாக ஹிந்துக்கள், அதுக்கப்புறம் தான்
ஓபிசி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு போலரைசேஷனாக ஆரம்பித்து வச்சதுங்கிறது எல்கே அத்வானி அவர்கள் தான். அந்த அதுலேயே அப்படியே ஓடிண்டே இருக்குது. பிறகு ரெண்டு மூணு தடவை அவங்களால ஜெயிக்க முடியல, பிஜேபி அதெல்லாம் தான் கூட. ஒரு சிஸ்டமேட்டிக்காக பர்டிகுலர்லி பிஜேபி 2014 அப்புறம் ரொம்ப தீவிரமாக அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. உத்தரப்பிரதேஷில் நிறைய வேலைகள், இந்த எல்லா விதமான மக்களையும் நம்ம சேர்த்துக்கணும். அதாவது முன்னாடிலாம் அவங்களுக்கு அப்பர் காஸ்ட் பீப்புள் இருப்பாங்க, அப்புறம் இது வணிகர்கள் அவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்பர் காஸ்ட் முன்னாடி காங்கிரஸ் இருந்தது, ஆனால் அவங்களாம் கொஞ்சமாக பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பனியா பார்ட்டின்னு பேர், அது வியாபாரிகள் அப்படி தான் இருப்பாங்கன்னு. ஆனால் ஓட்டு எங்கடா அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கிறது தலித்ஸ், அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் 20%க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி பிராமின்ஸ்னு பார்த்திங்கன்னா 18% இருக்குது. இஸ்லாமியர்கள்னு பார்த்திங்கன்னா 20% இருக்குது. அப்போ இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் செஞ்சிட்டோம், ஜாட்ஸ் அது இதெல்லாம் வேண்டாம்ப்பா, வித்தியாசமே வேண்டாம், நீ ஆஃப்டர் ஆல் நீங்கள் ஹிந்து தானே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொண்டு வராங்க. சோஷியல் இன்ஜினியரிங்னா தலித்தையும் எடுத்துக்க வேண்டியது, ஏன்னா முன்னாடியெல்லாம் தலித்தெல்லாம் பிஎஸ்பிக்கு தான் ஓட்டு போடணும், பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு தான் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வர்றது, பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொண்டு வர்றது. அதேமாரி ஓபிசி பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் கொண்டு வந்து இதை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு விழிப்புணர்ச்சி அங்கே வந்தால் தெரியுது. ஏன்னா இவர் இந்த ஆக்கியமன இந்த யோகி ஆதித்யநாத் இருக்கார், அவர் வந்து தன்னுடைய சமூகத்தினுடைய பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் தாக்கூர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா, ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக கருதப்படுகின்ற பிராமணர்கள் அவங்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த மேஃபியா அப்படின்னு அந்த மிகப்பெரிய மோசமான ரவுடி கும்பல்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அவர் ஒழிச்சு கட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் அவருக்கு கிடச்சிருக்கிறது என்பது உண்மை. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் நம்ம சொல்லணும். அதே மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்க, அது ரொம்ப மோசமாக போயிடுது. அப்போ இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, எனக்கு என்னையா பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி பீப்புள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் நீங்கள் மந்திரி, அவர் மந்திரி, இவர் மந்திரின்னு எல்லாருக்கும் மந்திரியை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு ஃபைலுக்கு போகிறேன்றாங்க. இது இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இந்த முக்கியமான தலைவர் அவரை வந்து போக வேணாம்னு சொன்னாங்க, சுவாமி பிரசாத் மௌரியா. அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு ஃபைலும் வரதே கிடையாது, எல்லாத்தையும் சீஃப் மினிஸ்டரை தான் பார்த்துட்டுருக்காருங்கிற. அப்போ வெறும் கோடு மாதிரி அவர் உட்காந்து அவங்களாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க, எப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு இப்போ எல்லோரும் வெளில வராங்க, எல்லோரும் ஓபிசி பீப்புள் வராங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் நாங்களாம் மினிஸ்டர் ஆஃபீஸாக இருந்து பிரயோஜனம் என்ன? எங்கள் சமூகத்தை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதெல்லாம் எங்கள் சமூகத்துக்கே இல்லை, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுன்னா கூட எந்த கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டு சம்மந்த துறையை பற்றி நாங்கள் முடிவு எடுக்கணும்னா, நான் ஒரு மினிஸ்டர்னால் என்னோட தானே ஃபைல் வரணும், என்னடியே வரதில்லை. அப்போ நான் என்னத்துக்கு எங்கள் மினிஸ்டராக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரப்பர் ஸ்டாம்பு, வெறும் ரப்பர் ஸ்டாம்பு. ஆமாம், சும்மா பேருக்காக உட்காந்து வச்சுட்டு நானும் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். போய் ஒன்றும் பவர்லெஸ் மினிஸ்டர்ஸை தான் இருக்காங்க. அதுவும் இந்த இவர் மௌரியா, அவர் இன்னொரு மௌரியா அங்கே உட்காண்டிருக்கார், அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உட்காண்டிருக்கார். அவர் வச்சுனா ஏதோ சமாளிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் சொன்ன பிறகு தான் நிறைய பேர் எம்எல்ஏஸும் வர ஆரம்பித்தாங்க, அப்புறம் இப்போ நிறுத்திட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராமணர்கள், அவர்களுக்கு கடும் கோபம் அங்கே வந்திருக்கு. இதை நாம் எப்பவும் தொடர்ந்து பிஜேபிக்கு தான் இப்போ சமீப காலமாக நாம் ஆதரவு தந்துட்டுருக்கோம். ஆனால் நம்முடைய முக்கியமான ஒரு ஆள், அவரோட பிராமண புலின்னு பேர் அவருக்கு, அவர் பேர் விகாஸ் துபேன்னு. ஆனால் ரவுடி தான், பயங்கரமான ரவுடிங்க. நீங்கள் நம்ம ஊருக்கார தமிழ்நாடு மாதிரிலாம் அங்கெல்லாம் கிடையாது, சாத்வீகமான ஆட்கள்லாம் கிடையாது அங்கே. அங்கெல்லாம் அடிதடி குத்து கொலையெல்லாம் எல்லாத்துக்கும்
ரெடியாக இருக்கிறவங்க தான் பிராமணர்கள். அவங்க இன்னும் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் நினைக்காதீங்க, அவங்களாம் பெரிய சத்திரியர்கள் மாதிரி தான் அவங்க. அந்த விகாஸ் துபே அவரை கொண்டுட்டாங்க. யார் இந்த இவர் யோகி ஆதித்யநாத். அந்த சமயத்தில் உத்தரப்பிரதேசம் முழுக்கலாம் தாகூர் யோகி ஒழிய அப்படின்னு பிராமணர்கள்லாம் சத்தம் போட்டாங்க. ஏன்னா எங்களோட பிராமண புலியாக இருந்தால் அவனை கொண்டுட்டீங்க, தாகூர் நீங்கள் தாகூர் வம்சம் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, அதனால் நீ அந்த யோகி ஒழியட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அடுத்தது பகவதி பிரசாதுன்னு சாகர்னு ஒருத்தர், அவர் ஒரு தலித்து தலைவர், முக்கியமான தலைவர், அவர் பிஎஸ்பியெல்லாம் இருந்தவர் தான், பிஜேபிக்கு போனார், அப்புறம் இப்போ எஸ்பிக்கு வந்திருக்கார். அவர் வந்து எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் புறந்தள்ளப்படுகின்றோம் அப்படின்னு, அதே மாதிரி லோதி நிஷாத் முகேஷ் வர்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பீப்புள் இந்த லோதி நிஷாத் அப்படிங்கிறது வந்து ஒரு காஸ்ட்டு, அது ரொம்ப பவர்ஃபுல் காஸ்ட் அது. அது அந்த அதில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இப்போ பெரிய அளவிற்கு நாங்கள் வந்து இவரை சப்போர்ட் பண்ணணும். அதை தாண்டி ஜாட்ஸ் வெஸ்டர்ன் பகுதி, வெஸ்டர்ன் யூபியில் இந்த இது நடந்தது பாருங்கள், மிகப்பெரிய அளவிற்கு விவசாய போராட்டம், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களாமும் நிறைய பேர் முன்னாடியே ஜாட்டெல்லாம், நாங்களாம் ஜாட்டு இருந்தாலும் கூட நாங்கள் இந்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. இப்போ என்னடா ஏதோ நம்மளுக்கெல்லாம் இன்னும் பொத்தாசை பண்ணுறேங்கிற மாதிரி பேசுகிறேன் வழி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது. அதாவது நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள், இவர் விபி சிங் மண்டல் கமிஷன் அப்படின்னு கொண்டு வந்தார் பாருங்கள், அந்த சமயத்தில் ஏதோ சோஷியல் இன்ஜினியர், அப்போ தான் அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமாக ஆச்சு. அதாவது கடையணியம் கடை தேற்றுதல்ங்கிற மாதிரி தம்மனை தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் வந்து தூக்கி விடுறது, வேலை வாய்ப்பு கொடுக்கணும், படிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்ததுங்கிறது விபி சிங் காலத்தில். அதெல்லாம் சொல்லி நாங்கள் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் செய்கிறோம், தலித்துகளுக்கு பிரசிடெண்ட்டாக கூட ஆகிட்டோம், எவ்வளோ தலித்து எம்எல்ஏஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க பாருங்கள், அப்படி இப்படின்லாம் கணக்கு சொல்கிறாங்க. பட் அவங்களாம் யார், அவங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர்ஸே இல்லாத ஆட்கள். இப்போ அதை ரியலைஸ் பண்ணுறதா அவங்க ஒரு ஃபீலிங் வருது. நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வெறும் பேருக்கு தான் உப்பு சம்பாணி மாதிரி ஒரு மினிஸ்டர்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சுருக்காங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு. அதேமாரி படிப்பு படு மோசமாக இருக்காங்க, பல பாராமீட்டர்ஸ் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் படு மோசமாக இருக்குது. அப்புறம் பெண்கள் பாதுகாப்புங்கிறது, நீங்கள் மற்ற எல்லாம் உடனே நீங்கள் யாராக கேட்டிங்கன்னா உடனே அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு எல்லா இடத்தையும் சொல்லுவாங்க. பட் உத்தரப்பிரதேசம் படு மோசமாக இருக்கு, மிகப்பெரிய அளவிற்கு அந்த பெண்களுக்கு வன்முறைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் வந்து ஓபிசி சோஷியல் இன்ஜினியரிங் அதுவும் இல்லை, பிராமணர்களுக்கும் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, தலித்துக்கும் பேருக்கு எம்எல்ஏ ஆக்கி வச்சுட்டு அப்புறம் சும்மா வாங்கியா போங்க ஏன் உங்களுக்கு மினிஸ்டராக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இதை உட்காந்து வச்சு அவங்களுக்கு ஒன்றும் பவரே கிடையாது. இப்போ என்ன நம்ம சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் ஒரு பெரிய பேர் என்னன்னா நமக்கு நம்ம இதில் கான்ஸ்டிடுவன்சிலே நம்மளை வந்து யாரும் மதிக்க மாட்டேன்றானுங்க அப்படிங்கிற மாதிரி. இது அரசியலில் இதெல்லாம் சகஜம் தானே சார், எல்லாத்தையும் இருப்பா நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா, அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கோபங்கள்லாம் நிறையா இருக்குது. இவடெல்லாம் தாண்டியும் கூட ஒரு முக்கியம் என்னென்னா, யோகி ஆதித்யநாத்துக்காக ஓட்டு போட மாட்டாங்க சார், அங்கே போட மாட்டாங்க, பிஜேபிங்கிறதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் மோடிங்கிறவர் நல்லவர், அவர் மோடிங்கிறவர் ஹிந்து, ஹிந்து பாதுகாவலர் அப்படிங்கிற ஆங்கிளில் அது போகிறது. அது இப்போ காசி இந்த பிராமணர்கள்லாம் கோபம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதை சரி கட்டுறதுக்காக அவர் அங்கே காசியில் நிறைய கோயில்கள்லாம் இருக்கிறதில்ல, பழைய கோயில்கள் அங்கே இப்போ இடுக்கில் இதெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் வாங்கி உடச்சரிஞ்சுவிட்டார். அதெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுது அங்கே, அவரை வந்து இதெல்லாம் உடச்சி இதை இங்கே பண்ணின உடனே நிறைய பேர் பழைய ஒரு விஷயத்தெல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மோடி வந்து குஜராத்தில் ஒரு 700 கோயில் உடச்சி விட்டார் அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்பொழுது, ரோடெல்லாம் அகலப்படுத்துகிறேன் பெரிய ஹைவேலாம் போடப்போகிறேன்னு சொன்ன உடனே, அப்போ அசோக் சிங்கல்னு விஹெச்பி அவரோட அகில உலக தலைவர் அவர் என்ன தெரியுமா சொன்னார் திரு மோடியை பற்றி,
அவர் வந்து இன்னொரு ஔரங்கசீப் அவர் அப்படின்னார். ஸோ அதெல்லாம் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கோயில் காசியில் இந்த கோயில்கள் அங்கே இருக்கிற இடங்கள்லாம் வாங்கி உடச்சி கிடச்சி எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணுற பிரமாதத்தினு எடுக்கா இருந்த இடத்த பெருசு பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஒரு பக்கம் நாங்கள் கங்கையிலேருந்து பார்த்தாலே கோயில் தெரிகிறது, நீங்கள் சௌகரியமாக கோயிலுக்கெல்லாம் போகலாம் வரலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் அவங்களுக்கு மனசு சந்தோஷமே கிடையாது. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா அந்த கோயில் இதெல்லாம் பார்த்து சி இங்கேயும் உத்தரப்பிரதேஷையும் அவங்க தான் இருக்காங்க ஆட்சி, டெல்லியில் அவங்க தான் இருக்காங்க, நாம் அவங்கள்ட்ட பகைச்சுட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிராமணர்களையே நாங்களாம் அதிகம் அதை அதை செய்கிறாங்க. அதனால் அவங்களாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ரெக்கன்சைல் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன். அதே போல் நீங்கள் இப்போ அயோத்தியா அங்கே கோயில் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அது பெருசாக அந்த இது ஆரம்ப விழா இருக்குது பாருங்கள், கோயில் கும்பாபிஷேகம் அந்த கோயில் கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டு விழா, அதை வந்து அவரை போய் பண்ணினது. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சாஃபன் ஆகிறாங்க. அதை தாண்டி காசி மதுரா பாக்கி ஹே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மதுராவில் இருக்க கிருஷ்ண கோயில், அந்த கிருஷ்ண கோயிலை வந்து நாங்கள் மறுபடியும் அந்த மசூதியை அடித்து விட்டு கிருஷ்ண கோயில் கட்டி விடுவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசனுடைய துணை முதல்வர் பேசுகிறார். இதெல்லாம் பண்ணால் அவங்கள இது வந்து பிரச்சனையை தான் உருவாக்கும் சமூகத்தில். ஆனாலும் கூட பார்த்திங்களா இவங்க வந்து நமக்கு ஹிந்துக்களுக்கு ரொம்ப முக்கியத்தெல்லாம் கொடுக்குறாங்க, கோயிலெல்லாம் நம்மளுக்கு கரும கையில் நமக்காக அவங்களாம் பல நல்ல காரியங்களை செஞ்சு கோயிலெல்லாம் பாதுகாத்து செய்கிறாங்கங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதனால் அந்த பிராமணர்களுடைய கோபம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா மோடி அவர் நல்லவர்ப்பா, யோகி ஆதித்யநாத் இருக்கட்டும் இல்லாத போனால் போட்டோம் நாளைக்கு இவரை வச்சுப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் மோடி நல்லவர், அவர் நம்மளுக்கு ஹிந்துக்களுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற முன்னாடி பேசினதை மாற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க. அதனால் ஒரு வேஃபர் ஆண்டு இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னென்னா நாலு முனை போட்டி. போனதில் 22% இவங்க வாங்கினாங்க, யார் எஸ்பி சமாஜ்வாடி வாங்கினாங்க, இவங்களுக்கு 39% பிஜேபிக்கு. நீங்கள் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துக்காங்க அதில் 50% மேலே இருக்குது, அதை அதுவே இருக்குமானு அது வேறு. அந்த நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கம்பேர் ஆப்பிள்ஸ் ஆப்பிள். அசம்பிளி எலெக்ஷனில் அவங்களுக்கு 39% வந்தது, அந்த 39 இப்போ இவங்களுக்கு 22, பிஎஸ்பிக்கும் 22, காங்கிரஸுக்கு ஒரு 6%, இப்படி தான் அது போயிட்டுருக்கு. ஆனால் சம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எஸ்பிக்கு அதிகம், 41 சீட்டு ஒன்று வந்திருக்கு. இப்போ எல்லோரும் என்ன அங்கே இருக்கலாம் பேசக்கூடியவர்கள் என்னென்னா இப்போ ஜாக்ஸுக்கெல்லாம் கூட கோபம் இருக்குது, நம்ம வெஸ்டர்ன் யூபி எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள், அப்புறம் அவங்களுக்கெல்லாம் கூட கோபம் இருக்குது, சொல்கிறாங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நிறையா அந்த இப்போ இந்த விவசாய சமாச்சாரங்களில் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, நம்மளை நம்ம ஊரில் இருக்கிறவங்களே கொண்டு விட்டாங்களேங்கிற மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா நம்மளாம் ஹிந்துஸ் அப்படிங்கிற அந்த திங்கிங் அங்கே அங்கே இருக்கா மாதிரி தோன்றுறது. நாமெல்லாம் ஹிந்துஸ் தான். இப்போ உதாரணமாக இந்த இவர் இப்போ ஃபஸ்ட்டு மௌரியா சுவாமி பிரசாத் மௌரியா, அவருடைய கான்ஸ்டுவன்சிலேயே சில பேரை போய் இன்டர்வியூ பண்ணி கேட்குறாங்க, என்ன இவருக்கு போடலாமா வேண்டாமா, யாருக்கு என்ன பண்ணணும், இல்லை எங்களுக்கு பிஜேபி கண்டா பிடிக்கலை போட வேண்டாம்னு தான் நினைக்கிறோம். ஆனால் திரு மோடி அவர்கள் இருக்கார், அதனால் அவர் ஒரு ஹிந்து லீடர், நானும் ஒரு ஹிந்து தானே அதனால் அதுக்கு நான் போடலான்னு இருக்கேன். அவரோட இடத்துலையே ஓபிசி இடத்துலையே அந்த மாதிரி ஒரு 5 துறை 6 துறை அவர் வந்து எம்எல்ஏ அந்த மாதிரிலாம் இருந்தவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு அங்கே வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ ஆனால் இப்போ இந்த சமீபத்தில் இந்த டெசர்ஷன், அதாவது அங்கேருந்து கட்சியிலேருந்து விலகி இங்கே நிறைய பேர் வர ஆரம்பித்தோடனே அதை என்ன சொல்கிறாங்கன்னா மௌசம் விஞ்ஞானிக்குன்னு இவங்களுக்குலாம் விஞ்ஞானிகளாம், மௌசம்னா என்ன இந்த சீதோஷ்ண நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அது காற்று எந்த பக்கம் வீசும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற விஞ்ஞானிகள் இவர்கள் இந்த இவங்கெல்லாம் வெளியில் வந்தவங்க எல்லாருமே. ஆமாம், அதனால் ஏன்னா நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி போன தடவை வந்தபோது எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புள்ளிவரம் பார்த்தீங்கன்னா போன தடவை கிட்டத்தட்ட 64 பேர் இன்னும் வந்திருக்காங்க வெளியில், பிஜேபிக்கு வந்திருக்காங்க, பிஜேபிக்கு வந்திருக்காங்க. ஆமாம், வந்தவங்களாம் 52 பேர் ஜெயிச்சிட்டாங்க. டிஃபெக்ஷன் மற்ற பார்ட்டிக்கெல்லாம் போனவங்களாம் இங்கெல்லாம் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் அதில் பார்த்தீங்கன்னா
ஏழோ பத்தோ பேர் தான் ஜெயிச்சுருக்காங்க. அதனால் இப்போ காற்று எந்த பக்கம் வீசுறதுன்னு கணிக்கக்கூடிய ஆட்கள் இவர்கள். அதனால் அவங்களுடைய கணிப்புப்படி இப்போ சமாஜ்வாதி பார்ட்டிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. போன தடவை 22%லேருந்து அவங்க வந்து 30-31% போகணும், 39%லேருந்து அவங்க 27-28% வரணும், 10-11% அவங்க குறைஞ்சி இவங்க ஒரு 10% ஏற்றினாங்கன்னா தெர் இஸ் எவரி பாசிபிலிட்டி சமாஜ்வாதி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து க்ளோஸ் ஃபைட்டாக இருக்குன்னு தான் தோன்றோம். க்ளோஸ் ஃபைட்டில் ஒரு மார்ஜினலாக பிஜேபி வந்துடுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமாஜ்வாதியும் பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிது, பகுஜன் சமாஜ் கட்சியும் பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிது, காங்கிரஸும் பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிது. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்தது திமுக தலைமையில். ஆமாம், அதே போல் ஒரு எண்ணம் ஏன் அங்கே ஏற்படலை? அதான் சார், இண்டிபெண்ட்டாக இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாருக்குமே நோக்கம் வந்து பாஜக வரக்கூடாது வரக்கூடாது. பட் அவங்க தேவாண்டு இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த தடவை ரொம்ப கடுமையாக அந்த காங்கிரஸ் இவங்க பிரியங்கா காந்தி அவங்க ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ, அவங்க 40% என்ன சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்தால் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், போன தடவை அப்படி தான் ஆச்சு, வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் ஆகலை சார், இந்த கட்சிக்கு அங்கே அந்த கட்சியில் இந்த இன்னும் வரலை, அவங்க 22 இவங்களுக்கு 6 தான் ஆகிப்போச்சு. அதனால் தான் அகிலேஷ் யாதவ் சொல்கிறார் நான் வந்து காங்கிரஸோடு சேரலைங்கிறாரு. காங்கிரஸ்ஸு ரொம்ப ரொம்ப மார்ஜினல் பிளேயராக போயிட்டாங்க. அதே போல் 22% இருந்த அந்த கட்சி பகுஜன் சமாஜ் மாயாவதி மாயாவதி கட்சி அதுக்கு வந்து ஒரு 12-13% குறைஞ்சி அது வந்து எஸ்பிக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எஸ்பிக்கு வந்திருக்கிறது தலித் வந்திருக்காங்க, பிராமின் வந்திருக்காங்க, ஓபிசி வந்திருக்காங்க, இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு போக ஆரம்பிச்சதுனால் அதனால தான் ஃபைட் அதிகமாக இருக்குங்கிறேன். இப்போ அவங்க பிரியங்கா காந்தியினுடைய இது லாங் டேர்ம் பிளான். ஐ திங்க் இவங்க பகுஜன் சமாஜ் இருக்கு பாருங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களையும் எலெக்ஷன் எடுக்க போகிறது இல்லை. அதான் கேட்கணும் உங்கள்கிட்ட நினச்சேன். இப்போ மாயாவதி அமைதியாக இருக்காங்க இந்த தேர்தல் விஷயத்தில், அவங்க மட்டும்தான் அமைதியாக இருக்காங்களா, இல்லை நான் போட்டிடல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களா, இல்லை மற்றவங்க கட்சியில் இருக்கிறவங்கள கிளம்பிருக்கலாம் அப்படிங்கிறது இருக்காங்களா? அப்படிதான் ஏதாவது தகவல் இருக்கா? அதெல்லாம் அது மாதிரி இப்போ சதீஷ் சந்திரான்னு ஒருத்தர் இருக்கார் எதிர்கட்சியில், பிஎஸ்பியில், பிஎஸ்பியில் நெக்ஸ்ட் டு மாயாவதி. அவர் ஹீஸ் அ பிராமின், அவருடைய ஸ்ட்ராட்டஜினால் தான் முன்னாடி பகுஜன் சமாஜ் ஜெயிச்சுது, அவரும் கூட நிற்க போகிறது இல்லையா. ஸோ அப்போ அவங்களே சான்ஸ் இல்லைங்கிற மாதிரியோ அல்லது தங்க மேலே நிறைய கேசஸ்லாம் இருக்குது, என்னத்துக்கு கூட எங்களோட சண்டை போட்டுருக்கணும் பிஜேபியோட, அப்படியே நம்ம சும்மா உட்காந்துருவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாங்களோன்னு தெரியலை. அதனால் அந்த கட்சி இனிமேல் செறிவிட்டு வராது. ஆமாம், அதெல்லாம் வராது. ஆனால் பிரியங்கா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம், 2024 ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஓட் ஷேர் அதிகமாக்கிக்குவோம். அது வந்து டெஃபினட்டாக தட் சென்ட் அ மெசேஜ் டு பிஜேபி. ஏன்னா இப்போ 6% ஏதோ ஒன்றும் இருக்குது, 6% கொஞ்சம் கூட இருக்குது, அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10% சொன்னால் அது பிஜேபிக்கு தகராறு அடிக்கும் 2024. ஆகவே அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது தேர்தலில் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதுக்கு இல்லை கொஞ்சம் பேஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணுறாங்க. முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த பார்ட்டி தான் இப்போ ரொம்ப மோசமாக போயிடுது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அந்த பேஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், 2024 வி வில் கிவ் அ ஃபைட் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போவும் நான் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேஃபர் ஒரு சிறிய ஒரு மார்ஜினலான டிஃப்ரென்ஸில் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அடுத்த இடத்துல இருக்க போகிறதுங்கிறது சமாஜ்வாடி அப்படின்னு நினைக்கிறேன். இது இன்னும் நேரடியான இப்போ இதெல்லாம் இருக்க போகிறதில்ல, கூட்டங்கள்லாம் நடக்க போகிறதில்ல. அப்படி நடக்கலை என்ன வச்சுங்க, அது வெறும் அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அங்கே படிக்காத அந்த பாமர மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யோகிக்கு ஓட்டு இல்லை, மோடிக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. மோடியை மையப்படுத்தி தான் அங்கே மக்கள் வந்து வாக்களிக்கணும், மோடிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஆமாம்,
யோகி ஆத்தின் ஆதித்யாத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு இல்லை. ஆனால் வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ பர்டிகுலர்லி ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோகி ஆதித்யநாத் இவருக்கு மோடியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நடத்தி வந்த இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. பட் அவருக்கு செல்வாக்கு இந்தியா முழுக்கலாம் அந்த மோடி மாதிரிலாம் இருக்குமாங்கிறலாம் தெரியாது. ஒன்று, ரெண்டாவது அவருடைய செல்வாக்கே குறைஞ்சிட்டே வருது, நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அவர் வந்து ரொம்ப யாரையுமே வளர விடாமல் தானே ராஜா, தானே மந்திரி, தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கார். அது வந்து நல்ல போக்காக தெரியலை. ஐந்து மாநில தேர்தலில் பஞ்சாப் ஒன்று. இப்போ பஞ்சாப்பில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து திடீர்னு அங்கே அந்த முதல்வருக்கு நெருக்கமான உறவினர்கள் வீடுகள்லாம் சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பார்த்தேன் சார், அது எப்படி ஜெயிக்கிறதையும் தோக்கடிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனை கொண்டு வர்றதுன்னு நீங்கள் ராகுல் காந்திகிட்ட போய் கற்றுக்கணும் சார். அந்த கேப்டன் அமரீந்தர் சிங் அவர் அப்படியே தொடர விட்டுருக்கலாம். இந்த கிரிக்கெட்டர் நவ்ஜோத் சிங் சித்து அவருக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துடக்கூடாது. அவரை கொண்டு போய் திடீர்னு பதவி கொடுத்து அவரெல்லாம் ஒன்றும் பெரிய பேக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. நவ்ஜோத் சிங் சித்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் அந்த கேப்டன் அமரீந்தர் சிங் வச்சுருந்தா, அப்போ அந்த அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்னென்னா, காங்கிரஸ் வந்து அன்பீட்டபிள் அப்படி தான் இருந்தது. அதை கொண்டு போய் இந்த மாதிரி குடதலை மடதலை எல்லாம் பண்ணினதுனால வந்த வினை என்னென்னா, இப்போ காங்கிரஸ் அங்கே ஜெயிக்குமே தெரியல. இப்போ ஆம் ஆத்மி அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரோ ஒருத்தர் போட்டுருக்காங்களே, அவரை பற்றிலாம் ரொம்ப பிரமாதமாக எல்லோரும் பேசுகிறாங்க. அவர் வளர்ச்சி படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப தீர்க்கமான விஷயங்களாக பேசிகிட்டு இருக்கார். விவசாயத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக பேசுகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி எ ஃபைட் பிட்வீன் காங்கிரஸ், அது பிஜேபி ஒன்றும் கிடையாதாங்க, அது இட் வில் கண்டினியூ டு பி நான் ஸ்டார்டர் தேர். பிஜேபி இல்லாமல் போகிறதுக்கு அகாலிதளம் இருக்க போகிறதில்ல. இட் இஸ் கோயிங் டு பி எ ஃபைட் பிட்வீன் ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ். இப்போ அங்கே வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு பெரிய அங்கே ஒரு பெரிய கேம் பிளான் ஒன்று நடந்துருக்கு சார் உத்தரப்பிரதேசத்தில். அது என்னென்னா 80-20. ஆமாம், 80-20. ஆமாம், 80 நாங்கள் ஹிந்துஸு, நீங்கள் இப்போ முஸ்லீம்ஸு, நீங்கள் மைனாரிட்டிஸ்னால் 20 தானே அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து இன்னொரு பிளேயர் அங்கே ஸ்பாய்லர், அது வந்து பிஜேபியினுடைய ஆளாக தான் இருக்கிறாருன்னு ஓவைசி, அவர் 100 இடத்துல நிற்க போகிறேங்கிறார். முஸ்லீம்ஸ்னால் எங்கே இருக்கிறாங்களோ அதிகமாக அங்கே நான் நிறுத்த போகிறேன். அவர் வந்து ஸ்பாயில் பண்ணுறதா தான் இப்போ ஒரு இடத்துலையும் பண்ணிகிட்ருக்காரு. ரைட், அவர் வந்து பிஜேபி ஆள் தான் அவர். ஆமாம், அவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணி அந்த முஸ்லீம் ஓட்டையும் பிரித்து விட்டுணும். அது வந்து இன்றைக்கி அவங்களாம் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி சமாஜ்வாடி பார்ட்டிக்கு தான் போடுறதா இருக்காங்க. அதை கலைச்சி விட்டுணும் அப்படிங்கிறதாக தான் ஓஎஸ்சி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் பார்க்கும்போது 80னா நாங்கள் ஹிந்துஸ், நாங்கள் 80 அப்போ ஹிந்து காடை முன்னிறுத்தி தான் பண்ணுறாங்க, அந்த மதத்தை தான் முன்னிறுத்தி பண்ணுறாங்க. இப்போ மாயாவதி நிற்க போகிறதில்ல, மாயாவதி ஆர்வம் காட்டலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மாயாவதியே நிற்கலை அப்படிங்கும்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி நம்பி யார் ஓட்டு போடுவா? போன தடவை 22% ஓட்டு வந்தது, இந்த தடவை வராது, அது குறைவாக தான் வரப்போகிறது. அதனால தான் அந்த குறையக்கூடிய நம்பர்ஸை அது அந்த 22ங்கிறது ஒரு 12 வந்து நான் அந்த 10% ஓட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னா நான் சில தலித் லீடர்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், அவங்கள்லாம் இப்போ இந்த பகவதி பிரசாத் சாகர் போன்றவர்கள்லாம் அவங்கள்லாம் பிஎம்என் வந்திருக்காங்க. அவங்கள்லாம் அந்த மாதிரி தலித் ஓட்டும் வந்ததுன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போய் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது நடக்குமானு நமக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது எல்லாத்துலேயும் இந்த ஹிந்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு போடுவாங்க. மொத்தத்தில் இப்போ சமாஜ்வாதிக்கும் பாஜகவும் கடுமையான ஃபைட் இருக்கும். அதில் வந்து பாஜக வந்து ஒரு சில மயிரடையில் முன்னாடி நிற்கும், வெற்றி பெறும்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அப்படி தான் சார். மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். பின்னாடி என்ன நடக்குங்கிறது, திடீர்னு என்ன இன்னும் மாறுதல்கள்லாம் வரப்போகிறதுங்கிறது இப்போ நம்மளால் கணிக்க முடியல. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து, நன்றி சார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.